humans were made to do repeated things, but at the same time you cannot give them higher wages also. Okay? Because you have to pay for the goods. So people are paid less. So to compensate, machines were invented so that they can be, machines can be paid less, human can be made to do something better. Okay? அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நடக்குது. ஓகே, இஃப் யூ ஆஸ்க் யுவர் ப்ரொஃபெசர்ஸ் ஆர் தேர் யூ ஆஸ்க் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் நாலேஜ் காட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கு. ஓகே, அவ்வளோ தூரம் சிவில் இன்ஜினியரிங் க்ரோ ஆயிடுச்சு. இசன்ட் இட், சிவில் இன்ஜினியரிங் ஹேஸ் க்ரோன், த நாலேஜ் ஹேஸ் க்ரோன், பட் ஹாவ் வி க்ரோன் சிவில் இன்ஜினியரிங் இன் டு அஸ்? தட் இஸ் அ க்வெஸ்சன். How much of civil engineering has gone into us? It is there as information, as PowerPoint, as recordings, as videos. But how much of civil engineering have we taken inside us? That is a million dollar question. Okay? And therefore the challenge remains, we have to skill ourselves, we have to upgrade ourselves. Something that you will find that the master students are answering. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுல கிளியரா இருக்காங்க. ஓகேங்களா? I want this degree for a specific purpose. I want to specialize in something. I want to start something. And the clarity or conscious human ku da varum. Okay? So that is important. So slowly what happens? Automation of production happens in 1900s. Okay? World War la photos la paathirukingla? World War oda photos la. Okay? Ennikavadu World War and the time period la vebbera countries oda photos paathirukingla? இனிமே போய் பாருங்க. ஓகே, வேர்ல்ட் வார் 1 எந்த டைம்ல நடந்துச்சு தெரியுமா? 1942-1980. சூப்பர், அவருக்கு ஒரு கிளாப். ஓகே, சோ தி செகண்ட் டிகேட் ஆஃப் 20th செஞ்சுரி அந்த டைம்ல நடந்துச்சு. யுஎஸ்ல அப்ப சிச்சுவேஷன் இருந்துச்சு. யுஎஸ்ல ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸ்கை ஸ்கிரேப்பர், ஓகே, ஸ்கை ஸ்கிரேப்பர்னா என்ன? அடுக்கு மாடி கட்டணும். ஓகே, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் பில்ட் வித் வாட்? வாட் மெட்டீரியல்ஸ்? பிஃபோர் ஸ்டீல்ஸ். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் பிஃபோர் ஸ்டீல்ஸ் வேர் மேட் வித் வாட்? மேட் வித் பிரிக்ஸ் சார். சரிங்களா, ஸ்டீல் வந்துட்டு அபண்டண்டா யூஸ் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் பிரிக்ல பண்ணிருக்காங்க. ஓகே, அதோட போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரினுடைய வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக இருக்கும். ஓகே, ஆஸ் த நம் ஹையர் ஸ்டோரிஸ் கோ த வால் திக்னஸ் வில் ஷ்ரிங்க். அப்படி தான் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் கட்டினாங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியலைசேஷனால ஸ்டீல் வந்த பிற்பாடு உங்களுக்கு வால் திக்னஸ் ஈஸியாக கம்மி பண்ண முடிஞ்சிச்சு. தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன் அது ஒரு அச்சீவ்மெண்ட்? ஏரியா, வால் ஏரியா வந்துட்டு கம்மி ஆகுது. வால் ஏரியா கம்மி ஆகிறதுனால என்ன நடக்குது? ஸ்டீல் காஸ்ட்லியா இருக்கலாம்ல. காஸ்ட்ன்ற ஃபேக்டர் கரெக்ட், பட் எந்த வகையில? யார் ஸ்பேஸ்னு சொன்னது? ஸ்பேஸ்னு சொன்னவங்க தான் ஆன்சர் கரெக்ட். யார் சொன்னது? நான் இல்லை. Okay, whoever said, I'll clap for them. Okay, that's the answer. Because எல்லாமே commercial properties. Okayங்களா? Skyscrapers கட்டணும்னு சொன்னீங்க, எல்லாமே ரெண்ட் கொடுறாங்க இல்ல லீஸ் கொடுறாங்க. எவ்வளவு தூரம் ஃப்ளோர் ஏரியா கிடைக்குதோ அவ்வளவு தூரம் ரெண்ட் கிடைக்கும் இல்ல செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். ஸோ வால் திக்னஸ் குறைய குறைய இட் பிகம்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சிவில் இன்ஜினியரிங்ல யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, லோட் கேல்குலேஷன்ஸ் ஒரு சைட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் பிஸ்னஸ், யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் யூனோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் சச் திங்ஸ். ஓகே, மணி மேட்டர்ஸ் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட், ஸோ என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட் பண்ணுறாங்க, மேனுவலாக பண்ணுற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்னா என்னது? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? அப்போ அதை கால்குலேட்டர்னே சொல்லியிருக்கலாமே. கால்குலேட்டரை ஏன் கம்ப்யூட்டர்னு மாத்தி சொல்றாங்க? அப்புறம் அந்த கால்குலேஷனை தாண்டி சில விஷயங்கள் செய்யுது. கால்குலேஷன்றது மேத்ஸுக்கு மட்டும்தான் உள்ளது. கால்குலேட்டர்ன்றது
நம்ம கணக்குக்கு மட்டும் தான் சொல்லுவோம். கம்ப்யூட் பண்ணுன்றது அது ப்ராசஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? கேல்குலேட்டர் நீங்க தான் சொன்னீங்களா, அது கரெக்ட். ஆக்சுவலா ஒரு வகையில கம்ப்யூட்டர் கேல்குலேஷன் ஒர்க்கும் பண்ணுது. ஓகே, ஸோ ஹிஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். பட் எக்ஸ்டெண்டிங் பியாண்ட் கேல்குலேஷன் இட் ஆல்சோ கம்ப்யூட்ஸ். கம்ப்யூட்டர்ன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் தான் நம்ம கம்ப்யூட்டிங்னு சொல்றோம். ஓகே, ரைட். அப்புறம் ஸோ இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்லேருந்து இன்ஜினியரிங் போகிறாங்க. இன்ஜினியரிங்னா வந்து இந்த இடத்துல ஆன் ஃபீல்ட் எக்ஸிக்யூஷனுக்கெல்லாம் ஆட்டோமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. வில் சி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ் வி ப்ரொசீட். ஓகே, ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோமேட்டட் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட்? எத்தனை பேர் கூகுளில் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணியிருக்கீங்க? கூகுளில் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணியிருக்கீங்களா? பயோமெட்ரிக் வச்சுருக்கீங்களா? பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்லாம் வச்சுருக்கீங்களாப்பா? அதெல்லாம் என்னது? ஆட்டோமேஷன் தான். ஓகேயா? உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து டிஜிட்டலாக எடுக்கும் போது இட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பயோமெட்ரிக் மூலமாக என்ன ரெக்கார்ட் ப்ரெசன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மால்க்கெல்லாம் போயிருக்கீங்களா? பார்க்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரியர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதா? ஆட்டோமேட்டட் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுன்றது இன்ஜினியரிங். அதோட டோக்கன் எடுத்து உங்களுக்கு வருது இல்லையா, அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட கனெக்டடாக இருக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆட்டோமேஷன் உள்ள வருது. எல்லாருக்கும் புரியுதா? இஸ் இட் ஈஸி ஃபார் யூ? ரைட் ரைட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரோட மேனுஃபேக்சரிங்கும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. முன்னாடி கம்ப்யூட்டர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ கம்ப்யூட்டரே மேனுஃபேக்சரிங்கே பண்ணுது. ஓகே, நீங்கள் ரிமோட் ஆப்ரேட் பண்ணியே ஃபேக்ட்ரியை நடத்தலாம். யூ கேன் டூ தேட் டுடே, இட் இஸ் பாசிபிள். ஓகே, எத்தனை பேர் வீட்டில் சிசிடிவி இருக்குது? நல்லா கை தூக்குங்க. ட்ராவல் பண்ணும்போதே மொபைல் ஃபோனில் உங்கள் கேமராஸ் பார்க்குறவங்க எத்தனை பேர் தெரியல? அது பண்ணலாம் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சிசிடிவியை உங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கலாம். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அதை பண்ணலாம், ரிமோட் ஆக்சஸ். ஓகே, டுடே இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்? யூ ஹேவ் டிவைசஸ் ஃபார் தட். ஓகே, முன்னாடி அந்த டிவைஸோட பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு, அதனால அது பின்னாடி இருந்தோம். இன்னைக்கு அதை இன்டெகிரேட் பண்ணி பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து குவிக்கான ஒரு ரீகேப். ஓகே, முதல்ல வந்துட்டு அட்வான்ஸ்டாக பண்ணணும்னு நினச்சது யூஎஸ் அண்ட் ரஷ்யாவில் தான் பண்ணாங்க. ரஷ்யாலலாம் ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, ரஷ்யாவில் பண்ணுறாங்கன்ற பேரலெல்லாம் யூஎஸ்லேயும் பண்ணணுன்னு நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி பேரலெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஜப்பானில் அட் ஒன் ஸ்டேஜ் தேவர் வெரி ஃபேசினேட்டட் பை ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே ஆட்டோமேஷன் வந்துச்சு. நீங்கள் ஜப்பான் பற்றி யூடியூப்பில் போய் ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜப்பான் எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குக்கும் ஹியூமன் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த அளவுக்கு ஜப்பானில் இருக்குது. சரிங்களா? அவங்க எந்த விஷயங்கள்லாம் மெக்கானிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறோம் உடனே அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ தட் ஹியூமன் கேன் பி பெட்டர் ப்ரொடக்டிவ். அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஹியூமன் இஸ் அ மோர் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் இல்லையா? நீங்க எல்லாரும் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பீப்புள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களாமா? நீங்க இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் தானே? அவர் எழுப்பி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் தானே நீங்க? ஆமா தானே, ரைட். ஜாப்பனீஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓகே, எவ்ரி ஹியூமன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். அதனால ஏதாவது ப்ரொடக்டிவிட்டிய ஹியூமனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா உடனே ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ரெஸ்டாரண்ட்ல ட்ரெயின் விட்டவங்க அவங்க தான். ஓகே, உட்காந்த இடத்துலயே ஒரு ட்ரெயின் வந்து சர்வ் பண்ணிட்டு போவோம், பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க, நிறைய வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட், ஸோ வி ஹாவ் சம்திங் கால்ட் இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆன் automation and robotics in construction. It's called ISAR. Okay, I'll talk about it towards the end, but it was started way back in 1984. Today it has grown into a big organization. It's called as IARC. Every year it conducts conference, international conferences, and it discusses corely about construction related
automation and robotics. Sariya? So you can note about this, you can do a lot of search. All the proceedings are available online. Should we take a break now? Yes, sir. Okay. So break. When are we getting back?